உங்கள் கல்வியை முதற்கண் யூடியூப் சேனல்ல படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். லில்லி தனது மதாந்தந்திர வருகைக்காக நூலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தாள். இந்த முறை தனது சொந்த புத்தக அட்டைகளை கொண்டு வருவதை உறுதி செய்தாள். அதனால் அவர்கள் கடைசியாக கொடுத்த அந்த தொல்லை தரும் காகித குறிப்பாளர்கள் அவள் பயன்படுத்த தேவையில்லை. அவள் தன்னுடன் சில அற்புதமான வாசிப்புகளை கொண்டு வரப்போகிறாள். அவை அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு பரிமாறப்படுகின்றன என்பதை உறுதிப்பட்டு விரும்பினாள். அவள் வந்ததும் கதவின் உள்ளே ஒரு தனித்துவமான காட்சியை கண்டு வியந்தாள். அவள் கடன் வாங்கிய புத்தகங்களை மறைக்க பயன்படுத்தக்கூடிய மெல்லிய வெளிப்படையான பிளாஸ்டிக் சுருள்கள் இருந்தன. லில்லி கவனமாக சில பிளாஸ்டிக்கை எடுத்து தன் புத்தகத்தை மூட ஆரம்பித்தாள். அவளுடைய புதிய புத்தகங்களை பாதுகாப்புக்கான சரியான பொருளாக அது இருந்தது. அதே நேரத்தில் அவற்றை படிக்கும் மகிழ்ச்சியை அவளுக்கு இழக்கவில்லை. லில்லி தொடர்ந்து நூலகத்தின் வழியாக சென்றால் ஒவ்வொரு புத்தகத்தையும் வெளிப்படையான படுத்துவதன் கவனமாக மறைத்தால் சில மனிதர்களுக்கு பிறகு அவள் காட்சியை அகற்றி அவளுடைய புத்தகங்களை அனைத்தையும் உள்ளடக்கும் அளவுக்கு படம் இருந்தாள் எடுத்தாள். இந்த சேவையை வழங்குவதற்காக நூலகைக்கு நன்றி தெரிவித்தோடு தனது பாதுகாக்கப்பட்ட புதிய வாசிப்புகளை உள்ளபடற்காக உணர்கிறார். அப்போதிலிருந்து லில்லி தனது நூலக வகையில் புத்தகங்களை மறைப்பதற்காக தனது சொந்த வெளிப்படையான ரோலை கொண்டு வருவதை எப்போதும் உறுதி செய்தார். ஒவ்வொரு முறையும் தன் புத்தகங்களை திறக்கும் போது அவை கவனிக்கப்பட்ட பொக்கிஷமான வைக்கப்படுகின்றன என்பதை அறிந்து ஆறுதல் அடைத்தாள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி முதற்கண்ணில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.